ஜெபம் செய்வோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற எங்கள் பரமதந்தையே, இந்த ஆராதனையிலே நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் விசுவாசத்தோடும் பங்கு கொள்ள உதவி செய்யுங்க. எங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்யும்படி எங்கள் தேவன் காத்திருக்கிற தயவுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் நடுவே இறங்கி வந்து இந்த ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தர வேண்டும் என்று தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அமேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாகவும் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 514வது பாடலை பாடுவோம். அஞ்சாதிரு என் நெஞ்சமே. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது இரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நாம் நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிடுவோம்.
பின்வரும் பாவறிக்கை ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, இதே போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழி விழுந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். முது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை செயற்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல், அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி, பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க, தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும், இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும், அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டி கொள்ள கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம், சங்கீதம் 82 சங்கீதம். தேவசபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள். தேசத்தின் அஸ்திவாரங்கள் எல்லாம் அசைகிறது. ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனைப் போல விழுந்து போவீர்கள். Yeah.
உட்காருங்கள். வேத பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11:1-6. எபிரேயர் 11:1-6. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்து கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்பது தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த ஜெபம் பண்ண கடவோம். பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 14 அல்லது திரித்துவ திருநாளுக்கு பின்வரும் 13 சுருக்க ஜெபம். தலைப்பு: ஒப்பற்ற கிறிஸ்தவ விசுவாசம். தேவரீர் எங்களுக்கு அருட்குடையாக அருளிய இந்திய தேசத்திற்காக, நீர் அருளி செய்த பல் சமய சூழலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்திய தேசத்தின் பல்வேறு மத சூழ்நிலையின் மத்தியில் நாங்கள் உமது அன்பிற்கு அடையாளமாகவும் ஆசீர்வாதத்திற்கு காரணமாகவும் வாழ உதவும்படி கெஞ்சுகிறோம். எங்கள் நாட்டினர் அனைவரும் ஒற்றுமையாய் வாழ்வதற்கு நாங்கள் அவர்களுக்கு வழிகாட்டியாய் அமையவும், நாங்கள் வாழும் சூழ்நிலையில் எப்பணி செய்தாலும் மனிதநேயத்தை காத்து கொள்ளவும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும் அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். உட்காருங்கள். பரிசுத்த விவாக அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, திருநெல்வேலி திருமண்டலம், பாளையங்கோட்டை சேகரம், பாளையங்கோட்டை தூய திருத்துவ பேராலய சபையைச் சேர்ந்த திரு ரவிச்சந்திரன், திருமதி லேட் புஷ்பவதி ஆகியவர்களுடைய குமாரத்தி செல்வி குணா ஜெயராணி அவர்களும், தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம், டூவிபுரம் சேகரம், டூவிபுரம் தூய யாக்கோபு ஆலய சபையைச் சேர்ந்த திரு ரவீந்திரன், திருமதி ரத்னகலா ஆகியோரின் குமாரன் செல்வன் ஸ்டான்லி ஜெபக்குமார் அவர்களும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறோம். இது இவர்களுக்கு 3 அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, திருநெல்வேலி திருமண்டலம், பாளையங்கோட்டை சேகரம், பாளையங்கோட்டை தூய திருத்துவ பேராலய சபையைச் சார்ந்த திரு தேவபிச்சை, திருமதி பாக்கியசீலி விஜயகுமாரி ஆகியோருடைய குமாரன் செல்வன் ஆண்ட்ரூ
சாஃப்டர் அவர்களும், திருநெல்வேலி திருமண்டலம், ஜவஹர் நகர் சேகரம், என்ஜிஓ ஏ காலனி தூய பவுலின் ஆலய சபையைச் சேர்ந்த திரு ஜேசுதாசன், திருமதி ரூபவதி ஆகியோருடைய குமாரத்தி செல்வி ஹில்டா ஏஞ்சல் அவர்களும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறோம். இது இவர்களுக்கு மூன்றாம் அறிக்கை. இவர்களை திருமண நிலையில் சேர்த்து கொள்ளக்கூடாத நியாயமான தடையாவது காரணமாவது உண்டென்று உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை எழுத்து மூலம் சேகர தலைவர் அவர்களுக்கு தெரிவிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். தென்னிந்திய திருச்சபை, திருநெல்வேலி திருமண்டலம், ஆலங்குளம் சேகரம், அண்ணாநகர் நல்மேப்பர் ஆலய சபையைச் சேர்ந்த திரு செல்வராஜ் விசுவாசம், திருமதி மரகதம் ஆகியோருடைய குமாரன் செல்வன் அரவிந்தன் அவர்களும், தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம், கிருஷ்ணராஜபுரம் சேகரம், கிருஷ்ணராஜபுரம் சிஎஸ்ஐ எபனேசர் ஆலய சபையைச் சேர்ந்த திரு வேதமாணிக்கம், திருமதி தமிழ்ச்செல்வி ஆகியோர்களின் குமாரத்தி செல்வி மகிழ் மெர்லின் ஆகிய இவர்கள் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறோம். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, திருநெல்வேலி திருமண்டலம், பாளையங்கோட்டை சேகரம், பாளையங்கோட்டை தூய திருத்துவ பேராலய சபையைச் சார்ந்த திரு ஞானராஜ், திருமதி செல்வி ஆகியோர்களின் குமாரத்தி செல்வி ஆண்டனி மேகலா அவர்களும், சென்னை திருமண்டலம், பெரம்பூர் சேகரம், பெரம்பூர் வெஸ்லி சபையைச் சார்ந்த திரு சுரேஷ் பாபு, திருமதி எலிசபெத் ஆகியவர்களின் குமாரன் செல்வன் அஸ்வின் வினோத் வினித் ஆகிய இவர்கள் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. இவர்களை பரிசுத்த திருமண நிலையில் சேர்த்து கொள்ளக்கூடாத நியாயமான தடையாவது காரணமாவது உண்டென்று உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை எழுத்து மூலம் சேகர தலைவர் அவர்களுக்கு தெரிவிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். தென்னிந்திய திருச்சபை, திருநெல்வேலி திருமண்டலம், கீழச்சுரண்டை சேகரம், கீழச்சுரண்டை தூய பவுல் ஆலய சபையைச் சார்ந்த திரு சந்தியாகப்பன், திருமதி புஷ்பம் ஆகியவர்களின் குமாரன் செல்வன் அந்தோணி ஆனந்த் அவர்களும், திருநெல்வேலி திருமண்டலம், சாந்திநகர் சேகரம், சாந்திநகர் கிறிஸ்து ஆலய சபையைச் சார்ந்த திரு செல்வகுமார், திருமதி சாந்தி ஆகியவர்களின் குமாரத்தி செல்வி ஜேன் ஷேரன் ஆகிய இவர்கள் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறோம். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, திருநெல்வேலி திருமண்டலம், பாளையங்கோட்டை சேகரம், பாளையங்கோட்டை தூய திருத்துவ பேராலய சபையைச் சார்ந்த திரு விஜய சேவியர் பார்த்திபன், திருமதி சுகந்த சுவர்ணம் ஆகியவர்களின் குமாரன் செல்வன் டேனியல் ஜெயராஜ் அவர்களும், திருநெல்வேலி திருமண்டலம், பாளையங்கோட்டை சேகரம், பாளையங்கோட்டை தூய திருத்துவ பேராலய சபையைச் சேர்ந்த திரு மோகன், திருமதி சாந்தி ஆகியவர்களின் குமாரத்தி செல்வி ரோஸ்லின் ஷீபா ஆகிய இவர்கள் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறோம். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. இவர்களை பரிசுத்த திருமண நிலையில் சேர்த்து கொள்ளக்கூடாத நியாயமான தடையாவது காரணமாவது உண்டென்று உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை எழுத்து மூலம் சேகர தலைவர் அவர்களுக்கு தெரிவிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அருமையான மணமக்களுக்காக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டு பண்ணுவேன் என்று சிருஷ்டி முதல் மனிதனை கணவனும் மனைவியுமாக குடும்பமாக இணைத்து ஆசீர்வதித்த எங்கள் பரமதந்தையே, இந்த நாளிலும் நாங்கள் பெயர்கள் வாசித்த அருமையான மன மக்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். பிள்ளைகள் மீது உங்களது திருக்கரம் அமர்ந்திருக்கட்டும். ஏற்ற வேளையிலே உங்களது சமூகத்தில் அவர்கள் கணவனும் மனைவியுமாக இணைக்கப்படட்டும். இவர்களது குடும்ப வாழ்வு கிறிஸ்துவாகிய கற்பாறையின் மீது கட்டப்பட்ட உறுதியான கிறிஸ்தவ குடும்பமாக அமையட்டும். அன்பிலும் ஐக்கியத்திலும் பிள்ளைகள் வளர்ந்து பெருகட்டும். குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். பண வசதி
மக்கள் ஒத்தாசை, நல்ல இயற்கை சூழ்நிலை பிள்ளைகளது வாழ்விலே காணப்படட்டும். இந்த நாட்களிலே பல விதமான ஆயத்தங்களை குடும்பத்தார் செய்யும்போது தெய்வ ஞானத்தாலும் பலத்தாலும் தேவாதி தேவன் பிள்ளைகளை இடைக்கட்டி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கூட ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சில முக்கியமான அறிவிப்புகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, நாளைய தினம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5:30 மணிக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நமது ஆலயத்தில் நடைபெறும். ஓய்வு நாள் ஆராதனைக்கு பதிலாக இந்த ஆராதனை நடைபெறுகிறபடினாலே அனைவரும் தவறாமல் வாருங்கள் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். அன்றைய தினம் 30ஆம் தேதி காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை பாளையங்கோட்டை பரிதிருத்துவ பேராலயத்தில், நமது ஆலயத்தில் வைத்து பேராயத்திற்கான விசேஷித்த ஜபம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஜபக்கூட்டம் கூடுகை நமது அத்தியட்சா தினம் முழுவதும் உள்ள அனைத்து திருச்சபைகளுக்கும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா திருச்சபையினரும் நமது ஆலயத்திற்கு வரும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே நமது திருச்சபையை சார்ந்த அனைவரும் தவறாமல் இந்த பேராயத்திற்கான ஜபக்கூடுகையிலே வந்து பங்கு கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். எதற்காக இந்த விசேஷித்த ஜபம் என்றால், மிக முக்கியமாக நம்முடைய அத்தியட்சா தினத்தில் ஒரு அத்தியட்சரை தேர்வு செய்கிற ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். எனவே இந்த அத்தியட்சர் தேர்வில் சரியான நபர் தெரிந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமானதொரு நோக்கம். 11 வேட்பாளர்களும் அல்லது இந்த அத்தியட்சர் பணிக்கென்று தங்களை அர்ப்பணித்திருக்கிறவர்களும் இந்த ஆராதனையில் வந்து பங்கு கொள்வார்கள். எனவே நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கத்தக்கதாக திருச்சபையின் மக்கள் அனைவரும் திரண்டு வரும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அதோடு மாத்திரமல்ல, நம்முடைய அத்தியட்சா தினம் இழந்து போன மகிமையை திரும்ப பெற வேண்டும், அதற்காக நாம் ஜெபிக்கவிருக்கிறோம். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக கொரோனா தொற்று வியாதி இனி நமது தேசத்தை நமது பகுதியை அணுக முடியாதபடி தேவன் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாம் ஊக்கமாக ஜெபிக்கவிருக்கிறோம். 3வது அலை வருகிறது என்ற ஒலியை நாம் கேட்கிறோம். ஆனால் நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். இந்த 3வது அலை வர முடியாதபடி தேவன் இந்த கொரோனா வியாதியை முற்றிலும் அப்புறப்படுத்த வேண்டும். 1ஆம் தேதி 9ஆம், 10ஆம், 12ஆம் வகுப்புகள் ஆரம்பிக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து மற்ற வகுப்புகளும் ஆரம்பிக்கப் போகிறது. நம்முடைய தேசத்தில் ஒரு இயல்பான நிலை உண்டாக வேண்டும், இதற்காக நாம் ஜெபிக்கவிருக்கிறோம். இந்த எல்லா காரியங்களுக்காகத்தான் நாம் ஜெபிக்கப் போகிறோம். எனவே திருச்சபையின் மக்கள் அனைவரும் தவறாமல் நீங்கள் வந்து பங்கு கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்றைய தினத்தில் நம்முடைய பேராயர் மாடரேட்டர் கமிசரி ரைட் ரெவரன் டாக்டர் டி சந்திரசேகரன் ஐயா தலைமை தாங்கி இந்த ஜபத்தை நடத்தவிருக்கிறாங்க. திருச்சி டாஞ்சூர் பிஷப் ஐயா அவர்கள். அது மாத்திரமல்ல, அந்த கூடுகையில் திருச்சியிலிருந்து பாடுவதற்காக ஜப வேளைகளை நடத்துவதற்காக ஒரு டீம் வர்றாங்க. ரொம்ப அழகாய் பாடுகிற ஒரு மக்கள் கூட்டம். எனவே நீங்கள் தயவு செய்து வாருங்கள், ரொம்ப இனிமையாக அவர்கள் பாடுவார்கள். அது மாத்திரமல்ல, அந்த கூடுகையில் தேவ செய்தி கொடுப்பவர் டாக்டர் ப்ரொஃபஸர் ஜெயக்கர் செல்லராஜ் அவர்கள். அவர்கள் பிஷப் ஹீபர் கல்லூரியுடைய முன்னாள் பிரின்சிபல். ரொம்ப அழகாக தேவ செய்தி கொடுப்பாங்க. எனவே நீங்கள் எல்லோரும் வாருங்கள்,
சரியாக 3 மணிக்கு அது நிறைவு பெறும். நிறைவு பெற்ற உடனடியாக மதிய உணவு இந்த வளாகத்திலே நமக்கு வழங்கப்படும். எனவே நீங்கள் யாவரும் வாருங்கள் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். அந்த ஆராதனையிலே பாடல் ஆராதனையை நமக்கு வழிநடத்தும்படி திருமதி கே ரோசலிண்ட் சந்திரசேகரன் பேராயர் அம்மா அவர்கள் வருகிறார்கள். நல்லதொரு சிறப்பு பாடல் குழுவும் அவர்களோடு கூட வருகிறது. எனவே நீங்கள் தவறாமல் வாருங்கள் என்று உங்களை மிகுந்த அன்போடு கூட நான் அழைக்கிறேன். மேலும் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு சுகமளிக்கும் ஆராதனை நமது ஆலயத்திலே நடைபெறும். 1ஆம் தேதி புதன்கிழமை செப்டம்பர் 1ஆம் தேதி மாதத்தின் முதல் நாள் அன்று காலை 5:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் தோத்திர திருவிருந்து ஆராதனை நடைபெறும். அனைவரும் தவறாமல் பங்கு கொள்ளுங்கள். 1ஆம் தேதி புதன்கிழமை மாதத்தின் முதல் நாள் நமது ஆலயத்தில் தோத்திர திருவிருந்து ஆராதனை நடைபெறும். அனைவரும் வாருங்கள் என்று அன்போடு கூட உங்களை அழைக்கிறேன். அன்றைய தினம் மாலை 6 மணிக்கு பைபிள் ஸ்டடி வேத ஆராய்ச்சி கூட்டம் நமது ஆலயத்தில் நடைபெறுகிறது. தவறாமல் வாருங்கள். நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறீங்க. இப்பொழுது புதன்கிழமைக்கு மாற்றிய பின்பதாக அதிலே சின்னதொரு தயக்கம் காணப்படுகிறது. ஆனால் இந்த வாரம் முதல் தவறாமல் புதன்கிழமை வாருங்கள் என்று உங்களை மிகுந்த அன்போடு கூட நான் அழைக்கிறேன். அன்றைய தினம் காலையிலே நமது ஆலயத்தில் திருமண ஆராதனைகள் இருப்பதினால் பேராலய ஜபம் அன்றைய தினம் நடைபெறாது என்பதை அன்போடு கூட உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சொன்ன எல்லா இந்த அறிவிப்புகளையும் மனதில் வைத்து அந்தந்த ஆராதனைகளிலே நீங்கள் தவறாமல் பங்கு கொள்ளும்படி மிகுந்த அன்போடு அழைக்கிறேன். தேவாதி தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அமேன். இன்றும் இந்த வாரமும் தங்களது பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை ஆசரிப்பவர்கள் ஜெபித்து சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கொடுக்கப்படுகின்ற வாக்குத்தத்த வசனம் லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 26:9. லேவியர் ஆகமம் 26:9. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். அருமையான பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிறவர்களுக்காக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற எங்கள் பரமதந்தையே, உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்கிற வாக்குறுதிக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் தங்களது பிறந்தநாளை கொண்டாடுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல்லதொரு ஸ்மூத் லைஃப் தேவன் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதுகாரும் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம். புதிய ஆண்டில் நல்ல சரீர சுகம் கொடுங்க. ஆவிக்குரிய வாழ்விலே பிள்ளைகள் வளர்ந்து பெருகட்டும், பலன் அடையட்டும். தீர்க்க ஆயுசு பிள்ளைகளுக்கு கொடுங்க. பிள்ளைகளின் போக்கும் வரத்தும் ஆசீர்வாதமாயிருக்கட்டும். கையிடுகிற பணிகள் ஆசீர்வாதமாயிருக்கட்டும். நாளுக்கு நாள் பிள்ளைகள் வளர்ந்து பெருகட்டும். தேவாதி தேவன் தாமே இவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு கூட ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமேன். Yeah.
மீண்டும் நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 515வது பாடலை பாடுவோம். அருள்நாதா நம்பி வந்தேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். தேவாதி தேவன் தாமே இந்த நாளிலும் நம்மோடு கூட இடைப்படுவாராக. சொன்ன அறிவிப்பையே மறுபடியும் நினைவுபடுத்துவது தவறு இல்லை என்று நான் நம்புகிறேன். திங்கட்கிழமை தவறாமல் எல்லோரும் அத்தியட்சாதீன ஜபக்குடுகையில் பங்கு கொள்ளுங்கள். ஒருத்தர் வீட்டில் சும்மா உட்காந்துடாதீங்க. லீவு போட முடிஞ்சவங்க லீவு போட்டுருங்க. ஏற்கனவே அன்றைய தினம் அரசாங்க விடுப்பு, எனவே எல்லோரும் வாருங்கள். தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜபிக்கும்போது மாபெரும் விமோசனம் நம்முடைய அத்தியட்சாதீனத்தில் உண்டாகும். எனவே இந்த பாரத்தோடு கூட எல்லோரும் வாருங்கள், பங்கு பெறுங்கள். 9 மணிக்கு நாம் பாடல் வேளையை ஆரம்பித்து விடுவோம். சரியாக 3 மணிக்கு நிறைவு செய்து விடுவோம். எனவே அனைவரும் தவறாமல் வாருங்கள் என்று அன்போடு கூட நான் அழைக்கிறேன். வீடுகளிலே நீங்கள் சென்று உணவு ஆயத்தம் பண்ணும் அந்த ஒரு கஷ்டம் வேண்டாம் என்பதற்காக இங்கேயே உங்களுக்கு உணவும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. தவறாமல் வாருங்கள். ஒரு கட்டிடத்தில் 10வது மாடியில் 3 இளைஞர்கள் அறை எடுத்து தங்கியிருந்தார்கள். எப்போது இவங்க லிஃப்டில் மேலே போவாங்க, லிஃப்டில் கீழே இறங்குவாங்க. அன்றைய தினத்தில் இவங்க லிஃப்டுக்காக அந்த கட்டிடத்தின் வரவேற்பு அறையில் தங்கியிருந்தார்கள். ஆனால் பரிதாபம், அன்றைக்கு பவர் இல்லாமல் போயிட்டு, கரண்ட் இல்லை.
காத்திருந்து காத்திருந்து பார்த்தார்கள், கரண்ட் வருவதாக தெரியவில்லை. உடனே அவங்க யோசித்தாங்க, நம்ம மூன்று நபர்களும் சிரிப்பான கதைகளை சொல்லிக்கொண்டே படிகளில் ஏறினால் கடினம் தெரியாது, நம்ம எளிதாக சென்று விடலாம் என்று பேசி படிகளில் ஏற ஆரம்பித்தார்கள். முதலாவது நபர் வேடிக்கையான கதை ஒன்று சொன்னார். சிரித்து கொண்டே ஏறினாங்க, கடினமே தெரியல, நான்கு மாடிகளை கடந்துட்டாங்க. இப்பொழுது இரண்டாவது நபருடைய டேர்ன். அவரும் தன்னுடைய கதையை ஆரம்பித்தார். ரொம்ப சிரிப்பாக இருந்தது. சிரித்து சிரித்து பேசிக்கொண்டே ஏறினார்கள். அடுத்த நான்கு மாடியை தாண்டி விட்டார்கள். எட்டாவது மாடிக்கு வந்தாச்சு. ஒன்பது பத்து, இன்னும் இரண்டு மாடிகள் தான் இருக்கிறது. அப்பொழுது மூன்றாவது நபர் சொன்னார், இவ்வளோ நேரம் ரொம்ப ஜோவியலாக கதை கேட்டுட்டோம், நான் இப்பொழுது ஒரு சோக கதை சொல்லப் போகிறேன், கேட்பதற்கு ஆயத்தமா என்று கேட்டார்கள். உடனே அவங்க ரெண்டு பேர் அடுத்த ரெண்டு பேரும் சொன்னாங்க, இவ்வளவு நேரம் ரொம்ப சிரித்து சிரித்து படியேறி விட்டோம், இப்போ நீ சோக கதை சொல்லு, நாங்கள் கேட்க ஆயத்தம் என்று சொல்லிவிட்டார்கள். இவன் சொன்னா, நம்முடைய அறையின் சாவியை நான் மறந்தாற்போல வரவேற்பு அறையில் வைத்து விட்டு வந்து விட்டேன் என்று சொன்னான். எட்டாவது மாடிக்கு வந்தாச்சே, அறையின் சாவி வரவேற்பு அறையிலே இருக்கிறது. இன்றைக்கு அநேக நேரங்களிலே ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ந்திருக்கிறேன், உயர்ந்திருக்கிறேன் என்றெல்லாம் பேசிக்கொள்ளுகிறோம். ஆனால் விசுவாசம் என்னும் திறவுகோல் அடிமட்டத்திலேயே இருக்கிறது. விசுவாசம் என்னும் திறவுகோல் நம்முடைய கரங்களில் நாம் எடுத்துக்கொள்வது இல்லை. இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிற தலைப்பு என்ன தெரியுமா? ஒப்பற்ற கிறிஸ்தவ விசுவாசம், யூனிக் கிறிஸ்டியன் ஃபெய்த், அல்லது இன்கம்பேரபிள் கிறிஸ்டியன் ஃபெய்த், கிறிஸ்தவ விசுவாசம். இதற்கு தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. தலையங்க வசனம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இந்த வசனத்தை அப்படி மனதில் வைத்து கொள்ளுவோம். கடைசியாக இந்த வசனத்தை நாம் கற்றுக்கொள்ளுவோம். இப்போ நம்ம படிக்க போவது விசுவாசம், பிஸ்டிஸ் என்று கிரீக்கில் சொல்கிறாங்க. விசுவாசம் என்கிற தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் ஃபெய்த் அல்லது க்ரீட் என்று சொல்லுகிறோம். இதற்கு கிரேக்க வார்த்தை பிஸ்டிஸ். இந்த பிஸ்டிஸ் என்கிற கிரேக்க வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் இணையான வார்த்தை கிடையாது. எனவே தான் அவங்க என்ன சொன்னாங்க, இந்த பிஸ்டிஸ் குரூப் வேர்ட்ஸ் அப்படின்னு வச்சாங்க. பிஸ்டிஸ் என்கிற கிரேக்க வார்த்தைக்கு இணையான வார்த்தை குழுமம் அப்படின்னு பெயர் வச்சாங்க. அந்த வார்த்தை குழுமத்தில் என்னெல்லாம் வார்த்தைகள் இருக்கிறது? ஃபெய்த்ஃபுல்னஸ், ஃபிடலிட்டி, லாயல்ட்டி, கமிட்மெண்ட், ட்ரஸ்ட், பிலீஃப் அண்ட் ப்ரூஃப். இதுதான் பிஸ்டிஸ் குரூப் வேர்ட்ஸ், குழும வார்த்தைகள். இந்த பிஸ்டிஸ் என்கிற இந்த கிரேக்க வார்த்தைகள் வரும்போது ஆங்கிலத்தில் இடத்திற்கு ஏற்ப ஃபெய்த்ஃபுல்னஸ்ங்கிற வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க, ஃபிடலிட்டி என்கிற வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க, லாயல்ட்டி என்கிற வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க, க்ரீட் என்கிற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்கிறாங்க, கமிட்மெண்ட் என்கிற வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க, ட்ரஸ்ட், இப்படி பல வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதைத்தான் வார்த்தை குழுமம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
பொதுவாக விசுவாசம் என்றால் நம்ம என்ன நினைக்கிறோம்? விசுவாசம் என்றால் கிறிஸ்துவினுடைய வாக்கு தத்தங்களை நம்புவது, அல்லது கிறிஸ்துவுடைய உண்மை தன்மையை சார்ந்து நிற்பது என்று மாத்திரம் நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் விசுவாசம் என்றால் என்ன, இது நம்ம படிக்கணும். வாட் இஸ் ஃபெய்த்? விசுவாசம் என்றால் முதலாவது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் எபிரேயர் கடித நிருபம் 11:1 நாம் கற்றுக்கொள்ளலாம். எபிரேயர் 11:1 அங்கே என்ன சொல்லி இருக்கிறது? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. வாட் இஸ் ஃபெய்த்? அழகாக சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இந்த வசனத்தை நம்ம இங்கிலீஷில் படிக்கணும். இங்கிலீஷில் எப்படி சொல்லியிருக்குது? நவ் ஃபெய்த் இஸ் தி அஷூரன்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹோப்ட் ஃபார், த கன்விக்ஷன் ஆஃப் திங்ஸ் நாட் சீன். அஷூரன்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹோப்ட் ஃபார், த கன்விக்ஷன் ஆஃப் திங்ஸ் நாட் சீன், காணப்படாதவைகளின் நிச்சயம். அதுக்கு இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கன்விக்ஷன். கன்விக்ஷன், கன்விக்ஷன் என்றால் அதற்கு என்ன பொருள்? ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் இன் ரீசன்ட் பிலீஃப் என்றால், அதுக்கு தமிழில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை மனத்தெளிவடைந்த நம்பிக்கை. மனத்தெளிவடைந்த நம்பிக்கை, ஒரு காரியத்தை தெளிவாய் கற்றுக்கொண்டு இது சரிதான், இதுதான் சரியானது என்று மனத்தெளிவடைந்து அதை ஏற்றுக்கொள்ளுவது, இதுதான் கன்விக்ஷன். சிலரை நம்ம சொல்கிறோமா, ஐ ஆம் கன்வின்ஸ்ட், அதுலேருந்து வருகிறது தான் கன்விக்ஷன். ஐ ஆம் கன்வின்ஸ்ட், இது நன்றாக அலசி ஆராய்ந்து பார்த்ததில் இதுதான் சரி என்று நான் அங்கீகரித்து கொண்டிருக்கிறேன், மனத்தெளிவடைந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். விசுவாசம் என்பது கன்விக்ஷன், மனத்தெளிவடைந்த நம்பிக்கை. இன்றைக்கு பல்வேறு விதமான கொள்கைகள் இருக்கிறது. காந்தியவாதி அப்படின்னு சொல்கிறோமா என்றால் காந்தியின் கொள்கைகள் தான் சரி என்று ஏற்றுக்கொள்பவர் காந்தியவாதி. He is convinced. Gandhiism is the right way of life. அவர் அதை ஏற்றுக்கொண்டவர். ஆனால் கிறிஸ்துவினுடைய போதனைகள், கிறிஸ்துவினுடைய தன்மைகள், இதுதான் சரியானது, உலகத்தை மீட்டுக் கொள்வதற்கு இதுவே போதுமானது, இதை தவிர வேறு வழி இல்லை என்கின்ற நம்பிக்கையை ஏற்றுக்கொள்வது, இதுதான் கிறிஸ்தவ விசுவாசம். கன்விக்ஷன், என்ன கன்விக்ஷன்? இயேசு எனக்காக இந்த உலகிலே மானிடனாய் வந்தார், இயேசு எனக்காக மரித்தார், இயேசு உயிரோடு கூட எழுந்தார், இதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன், இதுதான் என்னுடைய மனத்தெளிவடைந்த நம்பிக்கை. இதைத்தான் நாம் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். இதை நம்முடைய திருச்சபை ரொம்ப அழகாய் நமக்கு எழுதி தந்திருக்கிறது. விசுவாச அறிக்கை, அப்போஸ்தலரின் விசுவாச அறிக்கை. இந்த ஆராதனையில் சொன்னோமா, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன், இது என்னுடைய விசுவாசம். அதைத்தானே அறிக்கை செய்கிறோம். என்னுடைய தேவன் வானத்தையும்
பூமியையும் படைத்தவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஐ எம் கன்வின்ஸ்ட், இது உண்மை என்று நான் நம்பி மன தெளிவடைந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். திஸ் இஸ் ஃபெய்த். அது மாத்திரமல்ல, அவருடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறேன், அவர் பரிசுத்த ஆவியானவராலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார் என்று விசுவாசிக்கிறேன், பொந்திய பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டார் என்று நம்புகிறேன். இதுதான் விசுவாசம். இன்றைக்கு இந்த நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறதா? அழகாக விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்கிறோம், பொருள் உணர்ந்து சொல்லுகிறோமா? நிறைய கிராம ஆலயங்களிலே பாடல்கள் பாடுவார்கள், எனக்கே பயமா இருக்கும். அவங்க இழுத்து இழுத்து பாடுவதை பார்த்தால் மூச்சு நின்று விடுமோ என்று, அப்படி பாடல்களை இழுத்து இழுத்து பாடுவார்கள். ஆனால் விசுவாச பிரமாணத்தை ஆரம்பித்து விட்டால் போதும், என்னால் கூட சொல்லவே முடியாது. வானத்தை மேம்படுத்த சரணப்பதாக தேவனை விசுவாசிக்கிறேன், அவருடைய குமாரன் ஆதரி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், முடிச்சிருவாங்க. நம்ம தெளிந்து அதை சொல்லுகிறோமா? வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். உலகத்துக்கு அதைத்தானே சொல்றோம், நான் ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன், அவர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர், சர்வ வல்லமை உள்ளவர். இதுதான் நம்முடைய கன்விக்ஷன். இதுதானா உங்கள் கன்விக்ஷன்? இதுதானா உங்கள் நம்பிக்கை, உங்கள் விசுவாசம்? அவர் மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார், பரலோகத்தில் வீற்றிருக்கிறார், உலகத்தை நியாயம் தீர்க்கும்படி வருவார். எவ்வளவு அழகா எழுதி கொடுத்திருக்கிறாங்க. இதுதான் என்னுடைய கன்விக்ஷனா? இது அனைத்தையும் முழுமையையும் நான் நம்புகிறேனா? சிலர் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரை நம்பக்கூடும், இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கிறார் என்பதை நம்பக்கூடும், அவர் திரும்ப வருவார். இது நிறைய கிறிஸ்தவங்க நம்புறதில்லை. இன்றைக்கு ஃபெய்த் என்ன தெரியுமா? ஃபெய்த் என்றால் கன்விக்ஷன். அழகா சொல்லியிருக்குது, நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். கடவுளை நான் பார்த்ததில்லை, ஆனால் அவர் இருக்கிறார் என்று நம்புகிறேன். இதுதான் ஃபெய்த், இதுதான் விசுவாசம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தீயில் இடும்படி கொண்டு செல்லும்போது அவங்க சொல்லுகிறாங்க, எங்களுடைய தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். தட் இஸ் கன்விக்ஷன். அவர் வல்லமை உள்ள தேவன். இன்றைக்கு இந்த கன்விக்ஷன் நமக்குள்ள இருக்குதா? விசுவாச பிரமாணத்தை எல்லா ஆராதனையிலும் சொல்லுகிறோம், விசுவாச பிரமாணம் இல்லாத ஆராதனையே கிடையாது. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லுகிறோம். ஒருவர் ஜபம் பண்ணாரு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. யாரோ தொட்டாங்க, என்ன மகனே உனக்கு வேண்டும்? கையை தட்டி விட்டு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உனக்கு என்ன வேண்டும் மகனே? ஒரு கை தொட்டது, ஜோனும் போது தொந்தரவு பண்ணாதீங்கயா என்று தட்டி விட்டுட்டு திரும்ப ஜபம் பண்ணாரு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அந்த குரல் சொன்னது, அந்த பிதா தான் உன்னை அழைக்கிறேன் அப்பா. ஒரே ஆச்சரியம், அப்படியா அந்த பிதா என்னோட பேசுவாரா? இன்றைக்கு ஜெபிக்கும் போது நம்முடைய கன்விக்ஷன் இதுதான், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபிப்போம், அந்த பிதா என்னோடு பேசுவார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். Faith is conviction. விசுவாசம் என்பது
மனத்தெளிவடைந்த நம்பிக்கை, நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். இதை எப்போது ஞாபகம் வச்சுக்கணும். இரண்டாவதாக, வாட் இஸ் ஃபெய்த்? விசுவாசம் என்பது என்ன? ஃபெய்த் இஸ் கன்வர்ஷன். விசுவாசம் என்பது மாற்றம். விசுவாசம் என்பது மாற்றம். இதைத்தான் யாக்கோபு எழுதிய நிருபம் 2:17-20 அவர் குறிப்பிடுகிறார். யாக்கோபு 2:17 அவர் சொல்லுகிறார், அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாய் இருக்கும். விசுவாசம் என்பது கிரியைகள் நிறைந்தது, மாற்றம் நிறைந்தது. ஃபெய்த் இஸ் கன்வர்ஷன். கீழே சொல்றாரு 19:19, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். நம்ம எல்லாரும் கடவுள் உண்டென்று விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். அதனால தான் இன்றைக்கு இந்த ஆராதனையில் தேவனை தொழுது கொள்ளும்படி அமர்ந்திருக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். அப்படி செய்கிறது நல்லது தான், கண்டிப்பாக விசுவாசிக்கணும். ஒன்றும் மறந்துடாத, பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. நீங்கள் மட்டும் விசுவாசிக்கல, பிசாசுகள் விசுவாசித்து நடுங்குகின்றன. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீங்கள் அறிக்கை செய்கிறீங்களா, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவை விசுவாசிக்கிறேன். நீங்கள் அறிக்கை செய்கிறீங்க, ஆனால் அதோடு விட்டு விடுகிறீர்கள். இங்கே சொல்லுகிறது, பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. அது சும்மா அறிக்கை செய்யலை, நடுங்குது, பயப்படுது. கீழே சொல்றாரு, வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? அழகா சொல்லியிருக்கிறாரு. நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னு சொன்னா உங்க கிரியைகளிலே ஒரு மாற்றம் இருக்க வேண்டாமா? உங்க செயல்பாடுகளிலே ஒரு கன்வர்ஷன் இருக்க வேண்டாமா? நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்வதில் பயனில்லை, அந்த விசுவாசம் என்னை மாற்றியிருக்கிறது, என் வாழ்வை மாற்றியிருக்கிறது, என்னுடைய குணநலனை மாற்றியிருக்கிறது. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவை, பிதாவாகிய தேவனை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும்போது ஒரு நடுக்கம் இருக்கிறது, அது என்னுடைய வாழ்வை மாற்றுகிறது. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த மாற்றம் இருக்கிறதா? ஃபெய்த் இஸ் கன்வர்ஷன். கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. இந்த விசுவாசம் என்னுடைய பண்புகளை மாற்றி இருக்க வேண்டும். இந்த விசுவாசம் என் நடக்கையை மாற்றி இருக்க வேண்டும். இந்த விசுவாசம் என்னுடைய உறவு நிலைகளை மாற்றி இருக்க வேண்டும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஒவ்வொரு ஆராதனையிலும் 2 முறை சொல்கிறோம், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் தகப்பனே. அவர் என்னுடைய தகப்பன் என்றால் என் பக்கத்தில் இருக்கிறவர் யாரு? என் பக்கத்தில் இருப்பவர் யாரு? என்னுடைய சகோதரன். நானும் அவரை தகப்பன் என்று சொல்லுகிறேன். இந்த பெஞ்சில் எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறாரே, அவரும் அதைத்தான் சொல்லுகிறார், தகப்பனே என்றால் எனக்கு அவர் யார்? சகோதரன். அவரை என்னால் சகோதரனாக ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? சில நேரங்களில் உட்கார்ந்திருக்கும் போதே சிந்தனைகள் வருகிறது, இவர் யாருன்னு தெரியலையே,
எந்த ஊர் எந்த ஆள் எந்த ஜாதி சிந்தனைகளெல்லாம் சிறகடிக்க ஆரம்பித்து விடுகிறது. எந்த ஜாதியாக இருந்தால் என்ன, எந்த ஊராக இருந்தால் என்ன, நானும் அவரை தகப்பன் என்று சொல்லுகிறேன், அவரும் அதைத்தான் அறிக்கை செய்திருக்கிறார் என்றால் நான் அவரை சகோதரன் என்று ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டுமே. இதுதான் விசுவாசம். Faith is conversion. ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, காந்தியம். இந்த காந்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அதுதான் சரி என்று கன்வின்ஸ் ஆனவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? காந்தியை போல கதர் சட்டை போட்டுக் கொள்வார்கள், காந்தியை போல ஒரு குல்லா வைத்துக் கொள்வார்கள். இது அவர்களுக்குள்ளே எழுந்த ஒரு மாற்றம். இன்றைக்கு நான் கிறிஸ்தவன் என்று சொன்னான், வெறுமனே ஆடை அல்ல, என்னுடைய ஆள் தத்துவம் பர்சனாலிட்டி மாறியிருக்கணும், என்னுடைய தன்மை மாறியிருக்கணும், என்னுடைய குணாதிசயம் மாறியிருக்கணும். இதுதான் விசுவாசம், இதுதான் விசுவாசம். தென் அமெரிக்க தேசத்தில் கௌட்டமாலா என்று ஒரு நாடு இருக்கிறது, ஒரு சின்ன நாடு. அதில் அல்மோலங்கா என்கிற ஒரு பட்டணம் இருக்கிறது, சின்னதொரு பட்டணம். அந்த பட்டணத்தில் வெறுமனே 20,000 மக்கள் மட்டும்தான் வாழுகிறார்கள். அந்த பட்டணத்தில் பயங்கரமான தீவிரவாத நடவடிக்கைகள் நடைபெறும், வயலன்ஸ். அந்த பட்டணத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமாக தண்ணி அடிக்கிற ஆட்கள், எல்லாம் குடிச்சிட்டு படுத்துருவாங்க, தகரால், சண்டை, பாவர்ட்டி, அதனால் அவங்களுக்குள்ள தரித்திரம். அவங்க எல்லாம் ஆவி வணக்கம் செய்கிற மக்கள். இந்த பட்டணத்திற்காக ஒரு போதகரும் ஒரு சில மக்களும் இணைந்து ஜெபித்தாங்க. இந்த மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசிகளாக மாற வேண்டும். அவங்க ஜெபம் பண்ணபடியே சரியாக 20 ஆண்டுகளுக்குள்ளதாக அந்த பட்டணத்தில் 80% மக்கள் விசுவாசிகளாக மாறிட்டாங்க. 80%. நிகழ்ந்தது என்ன தெரியுமா? அந்த பட்டணத்தில் இருந்த 4 சிறைச்சாலைகள் மூடப்பட்டது. 20,000 மக்களுக்கு 4 சிறைச்சாலை என்றால் வேடிக்கையாக இருக்கிறது அல்லவா? அவ்வளவு பயங்கரமான மக்கள். அவர்கள் விசுவாசிகளான போது அவர்களது வாழ்க்கை மாற்றம் பெற்றது. குடிய விட்டுட்டாங்க, தீவிரவாதத்தை விட்டுட்டாங்க, அதனால ஜெயிலுக்கு அங்கே வேலை இல்லை. நிகழ்ந்தது என்ன தெரியுமா? அதெல்லாம் லைப்ரரியாக மாறிட்டு. இவ்வளோ காலமும் அந்த பட்டணத்தில் அந்த மக்கள் உழைப்புக்கு என்ன பலன் கிடைத்தது தெரியுமா? 1 மாதத்திற்கு 4 ட்ரக் லோடு தான் காய்கறி அந்த அந்த பட்டணத்திலிருந்து வெளியேற்றம் செய்யப்படும். எல்லாரும் விவசாயிகள் அங்கே. இப்போ அவங்க குணம் மாறிட்டு, முரட்டாட்டம் மாறிட்டு. இதுதான் கன்வர்ஷன். கன்வர்ஷன் என்பது மத மாற்றம் அல்ல, மனமாற்றம். இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு மாபெரும் மாற்றம் ஏற்பட்டது. இன்றைக்கு ஃபெய்த் இஸ் கன்வர்ஷன், ஒரு மனமாற்றம், மனமாற்றம். நான் விசுவாசிக்கிறேன், நான் ஒரு விசுவாசியா என்று சொல்கிறீர்களே, உங்கள் குணம் மாறி இருக்குதா? நான் கேட்கணும், என் தன்மை மாறி இருக்குதா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இதெல்லாம் நவக்கனிகள். இது என்னது? கேரக்டர்ஸ். இந்த 9 குணங்களும் நல்ல பண்புகள், குணாதிசயங்கள். விசுவாசம் என்பது என்ன தெரியுமா? எனக்குள்ளே ஏற்படுகிற மாற்றம். நான் ஒரு விசுவாசி என்றால் இந்த பண்பு நல்ல மாற்றம் எனக்குள்ளே ஏற்பட்டிருக்க வேண்டும். முதலாவது சொன்னேன், ஃபெய்த் இஸ் கன்விக்ஷன். அடுத்து கற்றுக் கொடுத்தேன்,
ஃபெய்த் இஸ் கன்வர்ஷன். விசுவாசம் என்பது வாழ்க்கையில் மாற்றம், மனதில் மாற்றம். இந்த அல்மோலங்கா என்ற இந்த பட்டணத்தில் சிறைகள் அடைக்கப்பட்டது, அவங்களுடைய விளைச்சல்கள் பெருகியது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு மாதத்திற்கு 4 ட்ரக். ஆனால் இப்போ இவங்க மனம் திரும்பினாங்க. என்ன நிகழ்ந்தது தெரியுமா? ஒரு வாரத்திற்கு 4 ட்ரக்லோடு ஏற்றுமதி செய்ய ஆரம்பித்தாங்க. இவங்க பீட்ரூட் விளைய வைத்தால் அது 4 பவுண்ட் இருக்குமா ஒரு பீட்ரூட். லெட்டூஸ், இந்த முட்டைக்கோஸ் போல் இருக்கும் இல்லையா, அது ஒரு பெரிய பேஸ்கெட் பால் சைஸில் இருக்குமா, அவ்வளோ வளர்ச்சி. அவங்க கேரட், ஒரு வாலிபனுடைய இளைஞனுடைய கையளவு பெரியதாக இருக்குமா, அத்தனை பெரிய மாற்றம். இன்று விசுவாசி என்று சொன்னால் மாற்றம் பெற்றவன். ஃபெய்த் இஸ் கன்வர்ஷன். நான் இயேசுவை தேவன் என்று விசுவாசிக்கிறேன், அன்புள்ளவர் என்று விசுவாசிக்கிறேன், அவர் எனக்காக ஜீவன் கொடுத்தவர் என்று விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசம் என் வாழ்வை மாற்றி அமைத்திருக்க வேண்டும். தட் இஸ் ஃபெய்த். கிரியை இல்லாத விசுவாசம், மாற்றம் இல்லாத விசுவாசம் செத்தது, பயனற்றது. நான் ஒரு விசுவாசி என்று சொல்லிக்கொள்வதால் எனக்கு பயனில்லை. அன்றைக்கு ஒரு குருவானவர் வேடிக்கையாக சொன்னாங்க, ஒரு அம்மா உபவாச ஜபத்திற்காக வேனில் ஏறி ஒரு ஊருக்கு போகிறாங்க. அவங்க பைபிளை கையில் எடுத்துகிட்டு வேகமாக வந்து கொண்டு இருக்கும்போது ஒரு இளைஞன் ஒருவன் அவங்களுக்கு எதிராக வருகிறான். இந்த அம்மா கோபமாக சொன்னாங்களாம், நீ தானடா எங்கள் வீட்டு முருங்கைக்காயை பறித்தவன், எனக்கு இப்போ நேரம் இல்லை, வேன் வந்துட்டு வந்து பார்த்துக்கிடுதான் உன்ன. கொஞ்சம் வேடிக்கையாக இருக்குது இல்லையா? இன்றைக்கு விசுவாசம் என் வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்க வேண்டும், என்னை அன்பினால் நிறைத்திருக்க வேண்டும். ஃபெய்த் இஸ் கன்வர்ஷன். முதலாவது சொல்லிக் கொடுத்தேன், ஃபெய்த் இஸ் கன்விக்ஷன். ஒரே தேவன் உண்டு, இயேசு கிறிஸ்து இரட்சகர், எனக்காக மரித்தவர், திரும்ப ராஜாவாய் வரப்போகிறார். கன்விக்ஷன். அடுத்து சொல்லிக் கொடுத்தேன், ஃபெய்த் இஸ் கன்வர்ஷன். இந்த விசுவாசம் என்னை மாற்றி இருக்க வேண்டும். மூன்றாவது நாம் கற்றுக்கொள்ள போகிறோம், ஃபெய்த் இஸ் கமிட்மெண்ட். விசுவாசம் என்பது அர்ப்பணிப்பு. ட்ரஸ்டிங் அல்லது ரிலையிங் அப்பான் கிரைஸ்ட், இதுதான் விசுவாசம். அப்போஸ்தல நடவடிக்கையின் புத்தகம் 9:6 படித்து பார்த்தால் அங்கே என்ன சொல்லி இருக்கிறது? 9:6 அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகம். நான் உங்களுக்காக அதை வாசித்து காண்பிக்கிறேன். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இந்த சவுல் என்கிற மனிதனை குறித்து நன்கு அறிந்திருக்கிறோம். தமஸ்குக்கு செல்லும் வழியிலே கிறிஸ்து அவனை சந்தித்தார். சந்தித்தபோது அவன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். இதுதான் அர்ப்பணிப்பு. விசுவாசம் என்பது என் தேவன் என் வாழ்வில் செய்ய நினைப்பதை செய்யும்படி அர்ப்பணிப்பது. நாம் விசுவாசிகளின் கூட்டம் என்று வைத்து வந்திருக்கிறோம். நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறோம். நான் ஒரு விசுவாசி என்று சொல்லிக் கொள்கிறோம். இந்த அர்ப்பணிப்பு உண்டா? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், ஓம் சித்தம் செய்யும்படி என்னை அர்ப்பணித்து கொடுக்கிறேன். தேவன் சொன்னாரே, என் நாமத்தி நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான்
அவனுக்கு சொல்லுவேன் அப்படி சொல்றார் அனனியாக்கு. அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். அவன் சொல்றான், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். விசுவாசம் என்பது அர்ப்பணிப்பு. நான் விசுவாசிக்கிறேன், நான் கடவுளை நம்புகிறேன், அவர் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நம்புகிறேன் சொல்வது நல்லது. அர்ப்பணித்திருக்கிறீர்களா? உங்க சித்தம் செய்ய என்னை தாழ்த்தி தருகிறேன், என் தேவன் சொல்லுகிறபடி செய்வேன். ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்திய தேசத்தின் வடகிழக்கு மாநிலங்களுக்கு ஜெர்மன்லேருந்து மிஷினரிஸ் வந்தாங்க, இங்கிலாந்து தேசத்திலேருந்து மிஷினரிஸ் வந்தாங்க. அப்போ அந்த வடகிழக்கு மாநிலத்தில் வேல்ஸ் தேசத்திலிருந்து ஒரு மிஷினரி வந்தார். அந்த மிஷினரியின் வாயிலாக ஒரு குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொண்டது. அந்த குடும்பம் கிறிஸ்துவுக்கென்று வாழ ஆரம்பித்தது. இவர்களது வாழ்வின் மாற்றத்தை கண்ட அந்த பகுதி ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. அவங்க எல்லாம் ட்ரைப்ஸ் அல்லவா? குடும்பம் குடும்பமாக இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்த உடனே அந்த ட்ரைபுடைய தலைவனுக்கு கோபம் வந்து விட்டது. இந்த குடும்பத்தாரை அழைத்து விட்டான். அந்த ட்ரைபுடைய ஜனக்கூட்டத்தை கூட்டினான். அவங்களுக்கு முன்னால் அந்த குடும்பத்தை நிப்பாட்டினான். கணவன், மனைவி, 2 ஆண் மக்கள், 4 பேர் நிற்கிறாங்க. இவன் கேட்குறான், 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாய், 1000கணக்கான மைல்களுக்கு அப்பால் வாழ்ந்து மடிந்த இந்த இயேசு என்கிற மனிதனை நீ ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அவரை மறுதலித்து விடு, இல்லை என்றால் நீ சாகப் போகிறாய். இந்த மனிதன் இதுவரை பாட்டு எழுதினது கிடையாது. இந்த மனிதன் இதுவரை கவிஞனாய் இருந்தது இல்லை. ஆனால் ஸ்பான்டேனியஸா அவனுக்குள்ள ஒரு பாடல் வந்தது. என்ன பாட்டு தெரியுமா? இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கேனான். இந்த கவியை பாடினா, நான் இயேசுவின் பின்னே போக துணிந்து விட்டேன், இனி நான் பின்னோக்குவதில்லை, பின்னிட்டு திரும்புவதில்லை. இதுதான் யா கமிட்மெண்ட். என்ன வந்தாலும் சரி, இதுதான் விசுவாசம், இதுதான் விசுவாசம். விசுவாசம் என்பது அர்ப்பணிப்பு. ஏற்கனவே ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை குறித்து பேசினேன் அல்லவா? அவர்கள் சொன்னார்கள், எங்கள் தேவன் எங்களை பாதுகாக்க வல்லவா. இது கன்விக்ஷன். அடுத்தது சொன்னாங்க, அவர் எங்களை பாதுகாக்காவிட்டாலும் சரி, நீர் உருவாக்கின இந்த சிலையை நாங்கள் வழிபட போவதில்லை. இதுதான் அர்ப்பணிப்பு. This is commitment. விசுவாசம் என்பது அர்ப்பணிப்பு. சும்மா நாங்கள் விசுவாசின்னு சொல்லி பயனில்லை, அர்ப்பணித்திருக்க வேண்டும். அந்த தலைவன் சொன்னாரே, நீ இப்போ மறுதலிக்கவில்லை என்றார், ஒரு 2 பிள்ளைகளையும் அம்பு எய்து கொல்லப்போகிறோம். சொன்னபடியே அம்பு எய்தாங்க, 2 ஆண் மக்களை கொன்னுட்டாங்க, தரையில் கிடத்திட்டாங்க. உடனே என்ன பாட்டு பாடினா தெரியுமா? இங்கிலீஷில் பாடினா, தோ நோ ஒன் ஜாயின்ஸ் மீ ஸ்டில் ஐ வில் ஃபாலோ, யார் என்னை கைவிட்டாலும் நான் அவர் பின் செல்வேன், யார் கைவிட்டாலும் நான் பின்னே செல்வேன், யார் கைவிட்டாலும் நான் பின்னே செல்வேன்,
யார் கைவிட்டாலும் நான் பின்னே செல்வேன், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். யார் கைவிட்டாலும் சரி, என் உறவுகள் இழந்து போனாலும் சரி, பின்னோக்கி திரும்புவதில்லை. இதுதான் கமிட்மெண்ட். இது உங்கள் கமிட்மெண்ட் என்ன? ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் கடவுளை விட்டு பின்வாங்கி விடுகிறோம். என்னுடைய விசுவாசம் அவ்வளவுதான், ஆழமற்ற விசுவாசம், உறுதியற்ற விசுவாசம். விசுவாசம் என்பது கமிட்மெண்ட், கமிட்மெண்ட், அர்ப்பணிப்பு. அடுத்தது அந்த தலைவன் சொன்னாரு, நீ மறுதளிக்கலனா, அடுத்தது உன் மனைவியை கொல்ல போகிறோம். நன்கு யோசித்துப்பார். இவன் அடுத்து பாடின பாடல் என்ன தெரியுமா? சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே. The cross before me, the world behind me. The cross before me, the world behind me. No turning back, no turning back. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இதையா விசுவாசம்? அந்த அம்மாவை அம்பு எய்திட்டாங்க, சொன்னாங்க அடுத்து ஒன்ன கொல்ல போகிறோம். இத்துடன் கிறிஸ்தவம் எங்க ட்ரைப்ல வளராது, அழிந்து போகும். சொன்னபடியே அவனே அம்பு எய்தாங்க, செத்து போயிட்டான். அவனுடைய சடலத்தையும் கடத்திட்டாங்க. நான்கு சடலங்கள் கீழே கடத்தப்பட்டிருக்கிறது. விசுவாசம், என் இயேசுவின் மீது கொண்ட அன்பு. நான்கு பேர் சடலமாக்கப்பட்டார்கள். எல்லாரும் நினைச்சாங்க கிறிஸ்தவம் முடிந்தது, அவ்வளவுதான். ஆனால் திடீரென்று அந்த ட்ரைபுடைய தலைவன் சத்தமிட்டு சொன்னார், ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாய், ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் வாழ்ந்து மடிந்த ஒரு மனிதனுக்காக இந்த நான்கு உயிர்கள் செத்திருக்க வேண்டும் என்றார். அதில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறது. எனக்கும் அந்த இயேசு வேண்டும், எனக்கும் அந்த இயேசு வேண்டும். சுற்றி இருக்கிறவங்கலாம் சத்தம் போட்டு சொன்னாங்க, எங்களுக்கும் அந்த இயேசு வேண்டும். அதுதான் நாகாலாந்து, இந்திய தேசத்தின் ஒரே கிறிஸ்தவ மாநிலம் நாகாலாந்து. அங்கே பாட்டு பாடி பைபிள் வாஸ்து ஜபம் பண்ணி தான் அவங்களுடைய சட்டசபை ஆரம்பமாகும். நான்கு பேருடைய விசுவாசம், அர்ப்பணித்த விசுவாசம் மாற்றத்தை கொண்டு வந்தது. நான் என்னை கிறிஸ்தவ விசுவாசி என்று சொல்லிக் கொள்ளுகிறேனே, என்னுடைய வாழ்வின் அர்ப்பணிப்பு என்ன? வாட் இஸ் மை கமிட்மெண்ட்? ஏதோ அற்புதங்களை மாத்திரம் எண்ணி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறோம், அதுதான் விசுவாசம் என்று எண்ணுகிறோம். விசுவாசம் என்பது அர்ப்பணிப்பு. இவ்வளவு போதும் என்று எண்ணுகிறேன், நேரமாகிவிட்டது. அந்த நான்கை மாத்திரம் நினைவுபடுத்துகிறேன். விசுவாசம் என்பது கன்விக்ஷன். என் தேவன் யார், அவருடைய வல்லமை என்ன, அவருடைய அதிகாரம் என்ன, இதையெல்லாம் குறித்த அறிவு, அதை குறித்த அறிக்கை, இதுதான் கன்விக்ஷன், அதுதான் விசுவாசம். ஒவ்வொரு ஆராதனையிலும் அறிக்கை செய்கிறோம், பொருளோடு சொல்லுகிறோமா? என் தேவன் யார், பவுல் அழகா சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். கிறிஸ்தவ விசுவாசம் என்பது பிளைண்ட் அல்ல, குருட்டாட்டமானதல்ல, அது அறிவுபூர்வமானது. நான் அறிந்திருக்கிற என் தேவன், அவர் சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியையும் படைத்தவர், அவருடைய ஒரே குமாரன் எனக்காய் வந்தார், எனக்காய் மரித்தார், எனக்காய் உயிரோடு எழுந்தார், என்றும் ஜீவிக்கிறார், என்னை உலகத்தை நியாயம் தீர்க்க வரவிருக்கிறார். இதுதான் விசுவாசம்.
Faith is conviction. இரண்டாவது கற்றுக்கொண்டோம், Faith is conversion. விசுவாசம் என்பது மாற்றம், மனதிலே மாற்றம், வாழ்விலே மாற்றம், பண்பிலே மாற்றம். நான் விசுவாசித்தால் மாற்றம் பெற்றிருக்க வேண்டும். மூன்றாவது கற்றுக்கொண்டோம், Faith is commitment. விசுவாசம் என்பது அர்ப்பணிப்பு. அர்ப்பணித்து கொடுத்திருக்கிறோமா? இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இதோடு நான் நிறுத்தி கொள்கிறேன். இன்னொரு வாய்ப்பு வரும்போது ஆலய ஆராதனைகளிலே நாம் இதை கற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது தலைகளை தாழ்த்தி ஜபிப்போமா? அன்புள்ள இயேசுசாமி, எங்களை விசுவாசி என்று சொல்லிக்கொள்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன் என்று எண்ணுகிறோம். எங்களது அவ்விசுவாசம் நீங்கள் உதவி செய்யுங்க. விசுவாச பிரமாணத்திலே நாங்கள் சொல்லுகிற அறிக்கைகளை அங்கீகரித்துக் கொள்ள, எங்களது வாழ்விலே அதை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த கன்விக்ஷன் கொடுங்க. அந்த விசுவாசம் எங்களை மாற்றட்டும். அவர் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதா என்று நாங்கள் சொல்வோம் என்றால், நாங்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகள் என்றால், இதனுடைய பண்பை மாற்றி இருக்க வேண்டும். என்னுடைய எதிர்பார்ப்பை மாற்றி இருக்க வேண்டும். உதவி செய்யுங்கப்பா. நான் வெறுமனே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி என்னை நானே ஏமாற்றி கொள்ளாதபடி காத்துக்கொள்ளுங்க. இந்த விசுவாச மாற்றம், மனம் மாற்றம் எனக்குள்ளே உண்டாகட்டும். விசுவாசம் என்பது அர்ப்பணிப்பு. சும்மா வார்த்தை அல்ல. நான் அவரை விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி செல்வதல்ல. அந்த விசுவாசத்திற்கு என்னை அர்ப்பணிப்பது. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கேன், நான் பின்னோக்கேன். அர்ப்பணித்து தருகிறேன் ஆண்டவரே. ஒரு நாளும் என்னுடைய நம்பிக்கையிலே நான் மாற்றமடைய மாட்டேன். உறுதியாய் உமை சார்ந்து நிற்பேன். உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you very much. God bless you. மீண்டும் நாம் யாவரும் எழுந்து நின்று நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கும் வண்ணமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 529 பாடலை பாடுவோம். உனக்கொத்தாசை வரும் நல் உயர் பர்வதம் இதோ என்கின்ற பாடல். Thank you.
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் பரம தந்தையே, உன் விசுவாசம் பெரியது. உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகக் கடவது என்று வாக்குரைத்தவரே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொன்னவரே, தகப்பனே, எங்களிலே உங்களது விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களது அவ்விசுவாசம் நீங்கும்படி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவாதி தேவன் தாமே இந்த திருச்சபையின் ஒவ்வொரு மக்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ளே உங்களது விசுவாசம் பெருகட்டும். உங்களது விசுவாசத்திலே நாங்கள் வளரும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்போதும் ஆண்டவரே, அருமையான இந்த திருச்சபையின் மக்களுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் மீது உங்களுக்கு திருக்கிரம அமர்ந்திருக்கட்டும். தேவாதி தேவன் குடும்பங்களின் நடுவே செயலாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களது தேவைகளை எல்லாம் நீங்கள் சந்திக்கிற ஆண்டவராக இருக்கிறீங்க. அருமையான மக்களுடைய தேவைகள் ஒன்றையும் நான் அறிந்திருக்கவில்லை ஆண்டவரே, எல்லாவற்றையும் எங்கள் தேவன் அறிந்திருக்கிறீங்க. அவர் அவருடைய தேவைகளுக்கு தக்கதாக நீங்கள் இறங்கி உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் உங்களது பரிசுத்த கிருபை ஒவ்வொரு மக்கள் மீதும் இறங்கட்டும். ஒவ்வொருவர் மீதும் உங்களது ஆசீர்வதிக்கும் கரம் அமர்ந்திருக்கட்டும். வியாதியோடு கூட இன்றைய தினத்தில் யாரேனும் இங்கு அமர்ந்திருக்க கூடும் என்றால் திருக்கரம் அவர்களை தொடட்டும். எந்த விதமான வியாதியானாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் அந்த வியாதியை கடிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, உங்கள் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல விடுதலையை கொடுங்க. பலகீனத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள், ஐயோ என் வாழ்க்கை முடிந்து விட்டது, இன்னும் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டா என்று வேதனையோடு கூட அமர்ந்திருப்பார்கள் என்றால் உங்களது திருக்கரம் அப்படிப்பட்டவர்களை தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, கடந்த நாட்களிலே கொரோனா வியாதியின் காரணமாக தொழில் துறைகளை இழந்தவர்கள், தங்களது வியாபாரங்களை இழந்தவர்கள், தங்களது வேலைகளை இழந்தவர்கள், இப்படிப்பட்ட மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். இவர்களது வாழ்விலே அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. நல்லதொரு பணியை பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க. குடும்பங்கள் கட்டப்படட்டும். குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் உங்களது ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். தகப்பனே, குழந்தை செல்வங்களுக்காக ஏங்கி நிற்கிற பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்ய எங்கள் தேவன் வல்லமையுள்ள ஆண்டவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீங்கள் அதிசயத்தை செய்யுங்க. அப்படியே தகப்பனே, பேர்கால நிலையிலே இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் ஏற்ற வேளையிலே சுகமான பிரசவத்தை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, 1300 அதிகமான குடும்பங்களை உடைய இந்த திருச்சபை உங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. தகப்பனே, இந்த நாளிலும் இந்த திருச்சபையின் எழுப்புதலுக்காய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த அக்னி எங்கள் நடுவே ஊற்றப்படட்டும். ஆவியானவர் எங்கள் நடுவே வல்லமையாய் இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பமும் எழுப்புதல் அடையட்டும். ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்க. திங்கட்கிழமை நடைபெறவிருக்கிற அந்த பேராலய ஜப கூடுகைக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். நாங்கள் ஏக மனதோடு ஆசை ஆசையாய் வந்து ஜபிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறோம். எங்களது அத்தியட்சா தினத்திலே ஒரு எழுப்புதலை தர வேண்டும் என்று ஜபிக்கிறோம். அத்தியட்சா தினத்திலே பணி செய்கிற 134 குருக்களும் உங்களது நாம மகிமைக்கென்று வல்லமையாய் எழும்பி ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த அத்தியட்சா தினத்திற்கான ஒரு அத்தியட்சரை தெரிந்தெடுக்கும் ஒரு மாபெரிய பொறுப்பிலே நாங்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உங்களது வல்லமை செயல்படட்டும். உங்களுக்கு விருப்பமான, உங்களுக்கு பிரியமான ஏற்றதொரு நபரை எங்கள் தேவாதி தேவன் தெரிந்தெடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த அத்தியட்சா தினத்தை வழிநடத்துவதற்கு ஏற்ற ஒரு மோசேயை தேவன் தெரிந்தெடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அப்படியே தகப்பனே, இந்த அத்தியட்சா தினம் இழந்து போன மகிமையை திரும்ப பெற்று கொள்ளட்டும். ஆண்டவரே, வல்லமையாய் எழும்பட்டும். சுற்று வட்டாரங்களிலே ஒரு சாட்சியாய் இந்த திருச்சபை எழும்பி பிரகாசிக்கட்டும். உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் எங்களோடு கூட வாங்க. ஒவ்வொரு நபருடைய தனிப்பட்ட தேவைகளையும் உள்ளத்தின் வியாகுலங்களையும் போராட்டங்களையும் அறிந்திருக்கிற தேவன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.
பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வாரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த மாதத்தின் கடைசி பகுதி வரை எங்களை மகிழ்ச்சியோடு வழிநடத்தி வந்திருக்கிறீர். வரவிருக்கிற புதிய மாதம் ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்கட்டும். எல்லாவற்றையும் எங்கள் புண்ணிய விசேஷமாக இந்த நாட்களிலே இந்த கொரோனா வியாதி முற்றிலும் அகற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மூன்றாவது அலை வரவே கூடாது என்று ஜெபிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னியோன்னி ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. மீண்டும் நாம் யாவரும் எழுந்து நின்று நிறைவு கீதமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 523 பாடலை பாடுவோம். தந்தை தன் சிறுபாலனை. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு புறப்பட்டு போக கடவோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே இந்த வாரம் முழுவதையும் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன்.